நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த இடும்பாவனம் கார்த்திக் என்பவர் சென்னையில் உள்ள என்ஐஏ அலுவலகத்தில் ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் சரவணகுமார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சரவணன், விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். தேசிய புலனாய்வு முகமை எனும் என்ஐஏ அதிகாரிகள் இன்று தமிழகத்தினுடைய பல்வேறு இடங்களில் நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகளுடைய வீடுகளில் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். அதுல திருச்சி, சிவகங்கை, இளையான்குடி, தென்காசி, கோயம்புத்தூர் உள்ளிட்ட இடங்களில் சோதனை நடத்தி வருகின்றன. இடும்பாவனம் கார்த்திக் என்ற நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகளில் ஒருவர், அவர் திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்தவர், சென்னையில் அவருடைய கட்சி அலுவலகத்தில் தான் வந்து தங்கி வருகிறார். அவருக்கு வந்து நேரில் ஆஜராகும்படி சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. அவருடைய செல்போனுக்கு குறுஞ்செய்தியாக என்ஐஏ அதிகாரிகள் வந்து அனுப்பியிருந்ததாகவும் இன்று வந்து இன்று காலை நேரில் ஆஜராக வேண்டும் என்ற தகவல் அனுப்பியிருந்ததாகவும், ஆனால் அவர் வெளியூரில் இருப்பதால் 5ஆம் தேதி ஆஜராவதாக அவர் வந்து அவருக்கு என்ஐஏ அதிகாரிகளுக்கு பதிலளித்திருக்கிறார். அதே போல சென்னையிலும் பல்வேறு இடங்கள்ல தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருவதாகவும், சென்னை கொளத்தூர், வலசராட்டம் உள்ளிட்ட இடங்களுக்கு வந்து என்ஐஏ அதிகாரிகள் நேரில் சென்று அது தொடர்புடைய நபர்களுடைய முகவரிகளை தேடும் பணியில வந்து ஈடுபட்டிருப்பதாகவும், அருகில் இருப்பவர்களிடம் வந்து விசாரணை நடத்துவதாகவும் வந்து தகவல் வெளியாகி இருக்கிறது. தமிழகம் முழுவதும் 10க்கும் மேற்பட்ட இடங்கள்ல என்ஐஏ அதிகாரிகள் இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகள் வீடுகள் மற்றும் அலுவலகங்கள் தொடர்பாக இந்த சோதனை வந்து மேற்கொண்டு வருகிறார்கள். தடை செய்யப்பட்ட இயக்கத்தின் பெயர்ல வெளிநாட்டில் இருந்து தொடர்ந்து அவர்கள் நிதி பெறுவதாகவும், அதன் அடிப்படையில் இந்த சோதனை நடப்பதாகவும், அவருடைய வங்கிக் கணக்கு உள்ளிட்ட விவரங்களை வந்து தொடர்ந்து ஆய்வு செய்யக்கூடிய பணியிலும் சோதனை மேற்கொள்ளக்கூடிய பணியிலும் ஈடுபட்டிருப்பதாக தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.